இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எபிக் சைனீஸ் டெலிவிஷன் டிராமா ஐஸ் ஃபேண்டசி. இந்த சைனீஸ் டிராமா குவா ஷிங்மிங் அப்படின்றவருடைய சிட்டி ஆஃப் ஃபேண்டசி அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஐஸ் ஃபேண்டசி பார்ட் 2 எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஐஸ் ஃபேண்டசி பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். பார்ட் 1 எண்டில் நம்ம பார்த்தது காசு சிய அவன் யானா கூட பார்க்குறான், ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவன் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்ட் 2 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா காசுவோ சி அவனோட தம்பி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான், ஏன்னா ஷி அவன்கிட்ட ஒரு க்ளூவை விட்டு போயிருந்தான். அதோட ஃபைனலாக ரெண்டு சகோதரர்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அடுத்ததா காசுவோ லீலியோ ஹாங்டுவா லூனா எல்லாருமே ரேட் மான்ஸ்டரை எதிர்கொள்ள கிளம்பி போகிறாங்க. சில இடைஞ்சல்களை சமாளித்ததுக்கப்புறமா அவங்க ரேட் மான்ஸ்டர்கிட்ட போயிடுறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது ஹீல ட்ரைப் அவங்கள முட்டாளாக்கிட்டான் அப்படின்னு. அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ரெட் மான்ஸ்டர் கிட்ட எப்பவுமே இருக்கல, அது ஆரம்பத்தில் இருந்தே ஹீல ட்ரைப் லீடர்கிட்ட தான் இருந்துச்சு. ஹீல ட்ரைப் தன்னுடைய மருமகளாக ஆக போகிற அந்த பொண்ணை கொல்லறதுக்காக அங்கே போகிறான். அப்போது ஷீ அங்கே சரியான டைமுக்கு வந்து அவளை காப்பாற்றிடுறான். அப்போ தான் அங்கே காசுவோ லீலியோ லூனா ஹாங்டுவா எல்லாருமே அங்கே வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது ஹீல ட்ரைப் அந்த பிளாக் ஸ்மோக்குடைய மந்திரத்தில் சிக்கியிருந்தான் அப்படின்னு. அதனால தான் அப்படி எல்லார்கிட்டேயும் நடந்துக்கிட்டான். அதன் காரணமாக தான் அந்த ஹீல ட்ரைப் அவங்கக்கிட்ட ஐஸ் கிறிஸ்டல்ஸை கொடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியுது. கடைசியாக காசுவோக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் லீஃப் கிடச்சிடுது. ஐஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி லூனாவுடைய சகோதரியை முழுசாக குணப்படுத்திடுறாங்க. அப்புறமா அந்த கல்யாண பொண்ணுக்கு ஹாங்டுவா தன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதனால் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறா, அவளுடைய என்கேஜ்மெண்ட்டை அவள் பிரேக்கப் பண்ணிடுறான். இங்கே காசுவோ லீலியோ கூட சில சந்தோஷமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனோட சேர்ந்து வானத்தில் பட்டம் விட்டுறான். இங்கே ஷீக்கு மாற்று மருந்து ஆன்டிடோட் தேவைப்படுது, அதனால் அவன் யாண்டாக்கிட்ட போகிறான். காசுவோ அவனுக்கு கிடச்ச அந்த ஐஸ் கிறிஸ்டல் ஷீக்கிட்ட கொடுக்குறான். அதை அவன் யாண்டாக்கிட்ட கொடுத்து தன் மாற்று மருந்தை வாங்கிப்பான் அப்படின்னு. யாண்டா ஐஸ் கிறிஸ்டல் லீஃபை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அதோட ஷீக்கிட்ட அவள் மாற்று மருந்தை கொடுக்குறா, ஆனால் அந்த ஆன்டிடோட் அந்த மாற்று மருந்து வெறும் 10 மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கு வேலை செய்யுது. காசுவோ லீலியை கூட இரண்டாவது இடமான ட்ரீம் ட்ரைப்புக்கு போகிறான். யாண்டா கூட ஷீ கூட அங்கே வரான். அங்கே அவங்களுக்கு தெரிய வருது ட்ரீம் லார்ட் சிசிஓ அவனுடைய தங்கையோட மரணத்துக்கு அப்புறமா ஆழ்ந்த உருக்கத்தில் இருக்கான்னு. அதோட அவங்கிட்ட தான் அந்த இரண்டாவது ஐஸ் கிறிஸ்டல் லீஃப் இருக்குது. அவர் தங்கையுடைய மரணத்துக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தமாக இருக்காரு, அதோட ஆழ்ந்த உருக்கத்துக்கு போயிடுறாரு. அவர் தன் கனவுகளில் தான் தன் தங்கையோட பேசுகிறாரு பார்க்குறாரு. இப்போது அவங்களுக்கு அந்த ஐஸ் கிறிஸ்டல் லீஃப் வேணும்னா அவங்க அந்த ட்ரீம்னோட கனவுலேருந்து எழுப்பி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் தூங்கி அவங்க கனவு காண்றாங்க. ஏன்னா அவங்க ட்ரீம் லார்டோடைய கனவுல போய் அவரை மீட் பண்ணி அவரை எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா கதையே வேறு. ட்ரீம் லார்ட் கனவுல எப்பவுமே மூழ்கி இல்லை. இவங்க எல்லாரும் கனவுல போனதும் ட்ரீம் லார்ட் முழிச்சுக்கிறாரு. இதில் என்ன உண்மையான விஷயம் அப்படின்னா அந்த ட்ரீம் லார்ட் ஃபயர் கிங் கூட ஒரு டீல் பேசியிருந்தான். காசு அவன்கிட்ட வந்ததும் அவனை ஃபயர் கிங் கிட்ட ஒப்படைச்சிடுறதா அவன் டீல் பேசியிருந்தான். ட்ரீம் லார்ட் காசுவை ஒரு சந்தோஷமான ட்ரீமில் மாட்டி விட்டுடுறான். அதில் காசுவோ தன் ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி கனவு காண்றான். அங்கே எல்லாருமே எல்லா ப்ராப்ளமுமே தீர்ந்து போயிட்டு சரியாயிட்ட மாதிரி அவனுக்கு தோணுது. லீலியோ கூட அவனுக்கு மேரேஜும் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே லீலியவும் ஷீவும் ரெண்டு பேர் ட்ரீமில் இறந்துடுறாங்க. அதனால் ட்ரீமை விட்டு வெளியே வந்து முழிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீம் லார்டுடைய சதி தெரிஞ்சிடுது. ஆனால் உண்மையில் பார்த்தா ட்ரீம் லார்ட் ஆக்சுவலாக ரொம்பவே கெட்டவனும் இல்லை. அப்படி செய்ய அவன் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டான். ஏன்னா அவனோட தங்கச்சி இன்னும் இறக்கலை, அவள் ஃபயர் கிங்குடைய பிடியில் தான் இருந்தா. அதோட அவனோட தங்கச்சியை சரியாக்க ஒரு வைல்ட் லோட்டஸ் அவனுக்கு அவசியமாக தேவைப்பட்டு இருந்துச்சு. ஃபயர் கிங் அவன்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருந்தான். ஆனால் அந்த பொருள் அவன்கிட்ட இல்லை. ட்ரீம் லார்டுடைய தங்கை காசுடைய பாட்டியோட உதவியால் தப்பிக்கிறா. இங்கே லீலியோ காசோட ட்ரீமில் போய் அவனுக்கு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்கிறா. அவன் கனவுல காண்றது எல்லாமே பொய் அப்படின்னு காசுவுக்கு புரிய வைக்கிறா. அந்த நேரத்தில் தான் காசுவை ஃபயர் ட்ரைப் கிட்ட ஒப்படைக்க இருந்தாங்க. ஆனால் சரியான டைமில் காசு முழிச்சுக்கிறான். அவன் லீலியோ உயிரையும் காப்பாற்றிடுறான். ட்ரீம் லார்ட் அவனுடைய தங்கை கிட்ட போகிறான். அவனோட தங்கையும் காசுடைய பாட்டி ரெண்டு பேருமே ஐஸ் கிங்டம்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க. அங்கே ஃபயர் கிங் வந்துடுறான்.
காசுவு அந்த இடத்துக்கு வந்து ஃபயர் கிங் கிட்ட சண்டை போடுறான். அதுக்கப்புறமா ட்ரீம் லார்டும் காசு ரெண்டு பேருமே ஃபயர் கிங்கை மிரட்டுறாங்க. அவனோட மகள் யாண்டாவ இப்போவும் தன்னுடைய மாய கனவு வலையில் சிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு ட்ரீம் லார்ட் சொல்கிறான். அதோட அவன் நினச்சா அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபயர் கிங் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அந்த ஐஸ் கிறிஸ்டல் ட்ரீம் லார்டுடைய தங்கையுடைய கையில் தான் இருந்துச்சு. ட்ரீம் லார்டுக்கு அவனுடைய தங்கை இறந்துருவான்னு அவனுக்கு தோணுது. ஆனால் அவள் பர்த்டேயுடைய அடுத்த நாளும் அவள் நல்லா தான் இருக்கா. காசு கிட்ட ட்ரீம் லார்ட் மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே அதோட நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. அவங்க மூணு பேருமே காசு லீலியோ ஷி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க. அந்த இடத்துல லீலியோ காசு இடையில் ஒரு லவ் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் நடக்குது. ஷி அந்த ஹார்ட் பாய்சனுடைய எஃபெக்டால் ரொம்பவே கவலையாக இருக்கான். காசுவோ ஷீயை அந்த ஃபயர் ட்ரைபுடைய ஆட்கள் கிட்டே விட்டுடுறான். அவனோட யாண்டா கிட்டேருந்து மாத்து மருந்து கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்புகிறான். ஷீ நினைவுக்கு வந்ததும் அந்த ஃபயர் ட்ரைப் ஆட்கள் கூட தான் இருக்கிறது தெரிய வருது. அந்த இடத்துல இருந்த ஃபயர் பிரின்ஸ் ஷீயை சந்தேகப்படுறான். ஷீ அந்த காசுவோடைய ஸ்பையாக இருப்பான் அப்படின்னு அவனுக்கு தோணுது. காசுவோ ஷீயை எதுக்கு இங்கே விட்டுட்டு போகணும் அப்படின்னும் அவன் சந்தேகப்படுறான். ஃபயர் பிரின்ஸ் தன்னோட தங்கையான யாண்டா கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறான். அவளை எப்போவுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கான். அதனால் யாண்டா பொண்ணுங்க பையனை விட எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதோட அவளுக்கு ஃபஸ்ட்டு ஃபயர் குயின் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருந்துச்சு. இங்கே காசுவோவோ லீலியோ ரெண்டு பேருமே ஸ்பிரிட் ட்ரைப்புக்கு போகிறாங்க. அங்கே ஈகிள் ஃபேரியான பியாங் ஃபெங்கை மீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறப்போ தான் தெரிய வருது அந்த இடத்துல இருக்கிற ராணி ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு. அதோட அந்த ராஜகுமாரியும் கொஞ்சம் நாளாகவே ஆளை காணோம். அப்புறமா அங்கே எல்லோரும் ராஜகுமாரியான சோயாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. யாண்டா இங்கே தன்னுடைய ஆட்கள் கூட பியர் ட்ரைப் கிட்டே போகிறாள். அங்கே ராஜா வேற யாரோ மாறி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா அங்கே இப்போ இல்லை. அந்த ராஜா யாண்டா கிட்ட ஒரு கண்டிஷன் பேரில் கிறிஸ்டல் லீஃபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். யாண்டா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு யாண்டா ரொம்பவே கோவப்படுறான். ஆனால் அங்கே இருந்த ஃபயர் பிரின்ஸ் இதுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் யாண்டா அதுக்கு எதிராக இருக்கா. அதோட யாண்டாக்கு தெரியுது அவளுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு. ஃபயர் பிரின்ஸ் ஃபயர் கிங் ரெண்டு பேருமே அங்கே ஃபயர் பிரின்ஸ் ஒரு போட்டி வைக்கிறான். பியர் கிங்கை யாராவது போட்டியில் ஜெயிச்சிட்டா அப்போ யாண்டாவுக்கு மேரேஜ் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல். யாண்டா இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே கவலையாகவும் இருக்கா, அதோட ரொம்ப விருப்பாகவும் இருக்கா. ஷீ அவளை அங்கே பார்க்குறான். அவன் அவளுக்கு எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசாமல் அந்த பியர் கிங்கை கொண்டுடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஐடியா யாண்டாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் அப்படி செய்ய முடியாது. அவள் ஷீ கிட்ட வேறு வழியை யோசிக்க சொல்கிறான். அப்போது அவனுக்கு ஆன்டிடோட் கொடுக்குறேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான். ஆனால் வச்ச அந்த போட்டியில் பியர் கிங் எல்லாரையுமே தோக்கடித்து ஜெயிச்சிடுறான். யாண்டா அதனால் தானே அந்த சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சீட்டிங் பண்ணி அந்த பியர் கிங் அவளையும் தோக்கடிச்சிடுறான். அந்த பியர் கிங்குடைய நோக்கமே யாண்டா அவனை விருப்பம் இல்லைனா கூட கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஷீ சொல்கிறான் தானே அந்த பியர் கிங் கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு. ஷீ அவன்கிட்ட கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷீ அவனுடைய எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணலை. ஷீ கிட்ட வேறு வழி இருந்துச்சு. ஏன்னா ஷீ ஒரு பெல் ஃப்ளவரை யூஸ் பண்ணி அதை அசைச்சு ஆட்டுறான். அந்த சத்தத்தை பியர் கிங் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரைபில் இருக்கிற யாராலையுமே பொறுத்துக்க முடியல. அதனால் அந்த போட்டியில் ஷீ ஜெயிச்சிடுறான். ஷீக்கு இந்த விஷயத்த அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜா அவன் சொல்கிறான், கேட்குறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட தான் அது இருந்துச்சு. ஆனால் ராஜா இதில் ஐஸ் கிங்டம் ஆட்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஷீ திரும்பவும் ஐஸ் கிங்டம் ஆளை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை ராஜா நம்பலை. அதனால் அவன் தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஷீ யூஸ் பண்ணும்போது ஐஸ் மேஜிக் ஒர்க் ஆகலை. ஆனால் அதுக்கு பதிலாக நேர்மாறாக அவன்கிட்டருந்து ஃபயர் மேஜிக் வெளிப்பட்டது. ஷீக்கு இந்த விஷயத்தை பார்த்து தனக்கு தானே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிறான். ஐஸ் பிரின்ஸ் ஆன தனக்கு ஃபயர் மேஜிக் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு அவனுக்கே புரியலை. ஷீ அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் போயிடுறான். ஃபயர் பிரின்ஸ் ஷீயை கைது பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். யாண்டா ஷீயை ஃபயர் பிரின்ஸ் கிட்டேருந்து ஃபைட் பண்ணி அவனை காப்பாற்றுறா. ஷீயை ஃபயர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை சரியாக்குறா. அந்த இடத்துல பழைய ராஜா கூட திரும்பவும் அந்த பியர் கிங் அந்த பியர் ட்ரைப் சண்டை போட்டு திரும்பவும் ராஜாவாகிடுறான். ஃபயர் பிரின்ஸ் அதை தெரிஞ்சதும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். பியர் கிங் யாண்டாவை சிறைப்பிடிக்கிறான். காசுவுக்கு
ஸ்பிரிட் ட்ரைபுடைய பிரின்சஸான சோயா கிடச்சிடுறா. அவள் ஒரு மேஜிக்கல் மியூசிக்குடைய வலையில் சிக்கியிருந்த காசுவோ அந்த பிரின்சஸை மேஜிக்கல் ட்ராப்பில் இருந்து வெளியே எடுக்கிறான். அப்புறமா அவள் நினைவுக்கு வந்துடுறா. ஷீ யாண்டாவை பார்க்கறதுக்காக நினைக்கிறான், அங்கே போகிறான். அப்புறம் யாண்டா ஷீ உள்ளே இருந்து அந்த ஹார்ட் பாய்சனை வெளியவே எடுத்துடுறா. அதோட இப்படி யாண்டா ஷீயை காப்பாற்றி விட்டுடுறா, அந்த எஃபெக்ட்லேருந்து விடுவிக்கிறா. ஷீ அதுக்கு பதிலாக அவளை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரான். பியர் கிங் அவனை அங்கேருந்து போக விட மாட்டான் ஐஸ் கிங்டம்க்கு, ஏன்னா அவன் சப்போர்ட் பண்ணுறவன். ஷீ தன்னை ஐஸ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இந்த டைம் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு சொன்னதுக்கு ஐஸ் மேஜிக் பண்ணிடுறான். அப்போது அவனுடைய ஐஸ் மேஜிக் ஒர்க் ஆகிடுது. பியர் கிங் அவங்கள அங்கே இருந்து போக விட்டுடுறான். அதை பார்த்துட்டு யாண்டா ஷாக் ஆகிடுறான். அவள் ஷீ கிட்ட தன்னோட இதயத்தை பறி கொடுத்துட்றான். அவன் அவளோட எதிரின்னு தெரியாமலேயே ஷீ மேலே கோவப்படுறா. அப்போது ஷீயை ஃபைட் பண்ண சொல்லி சொல்கிறான். ஆனால் ஷீ அவ கூட ஃபைட் பண்ண விரும்பலை. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில் போகிறாங்க. யாண்டா பிரேக்கப் ஆனதை நினச்சி ரொம்பவே சோகமாக இருந்தா. பியர் பிரின்ஸ் தன்னுடைய ஃபியான்சேவனை சோயா கிட்ட பார்க்க போகிறான். ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய ட்ரைபை சேர்ந்த அந்த மேஜிக் கிறிஸ்டல்ஸை ரெண்டு பேருமே காசுவுக்கு கொடுக்குறாங்க. ஷீ காசு ரெண்டு பேருமே மேஜிக் ஃப்ளூட்டோ வாசித்து அவங்க அப்பப்போ கான்டாக்டில் இருக்காங்க. ஷீ தன்னுடைய அண்ணன் காசு கிட்ட வந்து சேர்ந்துடுறான். தன் தம்பி முழுசாக குணமடைஞ்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான் காசு. ஃபயர் கிங் தன்னுடைய மகனான ஃபயர் பிரின்ஸ்க்கு மெர்மைட் பிரின்சஸ் லாங்ஷன் கூட மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால் மெர்மைட் குயின் கிட்ட இது விஷயமாக ஒரு டீல் பேச போகிறான். ஆனால் ஃபயர் கிங் இது எல்லாத்தையுமே டியர் ட்ராப் ஸ்டூல் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறான். அது மெர்மைட் கிளான் கிட்ட தான் இருந்துச்சு. மெர்மைட் குயின் ஃபயர் கிங்குடைய பேச்சை கேட்குறா. பிரின்சஸ் லாங்ஷன் இந்த மேரேஜ் பிடிக்காதனால அங்கேருந்து புத்திசாலித்தனமாக எப்படியோ தப்பிச்சிடுறா. மெர்மைட் பிரின்சஸ் காசுவோவை தேடிக்கிட்ட மனித உலகத்துக்கு போகிறா. அங்கே மனிதர்களுடைய பேராசைக்கு இரையாயிடுறா. ஒரு ஆள் லாங்ஷாங் ஒரு மெர்மைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் லாங்ஷாங்குடைய இன்னசென்ட்டான கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிறான். அவளை கைதும் பண்ணிடுறான். ஏன்னா மெர்மைட் கடற்கன்னிகள் கண்ணீர் விட்டா அவங்களுடைய கண்ணீர் முத்துகளாக மாறிடும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. லாங்ஷன் அங்கேருந்து தப்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அவளை ஒரு ஃபயர் ஸ்னேக் வந்து கடிச்சிடுது. இப்போது காசுவுக்கு தெரிய வருது லாங்ஷாங் அங்கேருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு. அதனால் அவள் தப்பிச்சு மனித உலகத்துக்கு வந்ததும் அவனுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் அவங்க எல்லாருமே அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே வராங்க. இன்னொரு பக்கம் ஃபயர் கிங் கூட லாங்ஷானை தேடிட்டுருக்கான். ஷீயோ யாண்டாவும் ரெண்டு பேருமே லாங்ஷாங் கிட்ட அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக போய் சேர்ந்துடுறாங்க. லாங்ஷாங்காக ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போது ஷீ அவ்வளோவா சண்டை போட மாட்டான். லாங்ஷாங் சடனாக ஒரு வேம்பயர் போல் மாறிடுறா. அவளுடைய பற்கள் ஒரு இரத்த காட்டேரி போல் மாறி இருக்கு. அந்த ஃபயர் ஸ்னேக் அவளை கடித்த அந்த பாய்சனுடைய விளைவாக அவள் லாங்ஷாங் அந்த மாதிரி மாறியிருந்தா. முதல்ல லாங்ஷாங் அந்த யாண்டாவை கடிச்சிடுறா. ஆனால் அந்த யாண்டா தன்னுடைய உடம்பில் லெதர் ட்ரெஸ் போட்டிருந்தனால அவள் தப்பிச்சிடுறா. அப்புறமா அவள் ஷீயையும் கடிச்சிடுறா. அப்புறமா லாங்ஷாங் மயக்கமாயிடுறா. அப்போது லீலியோ அங்கே வந்துடுறா. அவள் ஷீ லாங்ஷாங் ரெண்டு பேரையுமே அவள் கூட கூட்டிகிட்டு போகிறான். ஹாங்ட்வா ஒரு ஹீலராக இருக்கிறதுனால அவன் லாங்ஷாங்கை மருத்துவம் பண்ணி பார்க்குறான். அப்போது அவனுக்கு தெரிய வருது அந்த ஃபயர் ஸ்னேக் கடித்த அந்த எஃபெக்ட்னால தான் அவளுக்கு அப்படி ஆயிருக்குன்னு. ஆனால் லாங்ஷாங் முதல்லையே சரியாயிட்டு இருக்கா. சொல்கிறான் அந்த ஃபயர் ஸ்னேக்குடைய பாய்சன் ஃபயர் பிளட்டால் தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு. அந்த லாங்ஷாங் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்ததும் அவள் காசுவோவை அங்கே பார்த்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா அவள் காசுவோவை பார்க்க தான் அந்த மனித உலகத்துக்கே வந்தா. ஆனால் காசுவோவோ முதல்ல இருந்தே லிலியோவை தான் விரும்பினான். ஷீ சொல்கிறான் லாங்ஷாங் அவனையும் யாண்டாவையும் கடித்த விஷயத்த. அப்போது எல்லாருக்குமே தெரியுது யாண்டாவை கடித்ததுனால தான் ஃபயர் பிளட் மூலமாக லாங்ஷாங் குணமாயிட்டா அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உண்மை தெரியுமே யாண்டாவை லாங்ஷாங் கடிக்கவே இல்லை அவள் அந்த லெதர் ட்ரெஸ் போட்டிருந்தனால. ஆனால் அவள் ஷீயை தான் அதுக்கு பதிலாக கடிச்சா. ஆனால் நமக்கு இப்போது கேள்வி எழுது, இப்போது அவள் ஷீயை கடிச்சிருந்தா அப்போது ஷீயுடைய பிளட் அந்த ஃபயர் பிளட்டா அப்படின்னு நமக்கு சந்தேகம் எழுது. காசுவோ தேடிட்டுருக்கிற இன்னொரு கிறிஸ்டல் லீஃப் அந்த மெர்மைட் பிரின்சஸுடைய மெர்மைட் கிளானில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதனால் அவங்க எல்லாரையுமே லாங்ஷாங் அவளுடைய மெர்மைட் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாள். அவள் பாட்டிக்கிட்டே இருந்து அந்த ஐஸ் கிறிஸ்டலை
வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபயர் கிங் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே அங்கே வந்திருந்தான். அதுக்கப்புறம் காசுவுக்கும் அந்த ஃபயர் கிங்க்கும் இடையில் சண்டை நடக்குது. காசு ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு ஐஸ் பிரின்ஸ், தன்னுடைய ஐஸ் கிங்டமுடைய கடைசி நம்பிக்கையும் அவன்தான். ஆனால் அவன் ஒரு நல்ல ட்ரெயின்டான வாரியர் இல்லை, அதனால் காசுவால் வெற்றி பெற முடியலை. அப்புறம் ஃபயர் கிங் அவனை ஒரு குளோப் ஆஃப் டிஸ்பேர் அப்படின்ற ஒரு பந்தில் கைது பண்ணிடுறான். அங்கே காசுவுடைய சக்திகள் வேலை செய்யலை. அதோட காசு முன்னாடியே அவன் ஐஸ் கிறிஸ்டல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். காசு இவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா கிறிஸ்டல்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே பாட்டி அந்த ஃபயர் கிங் அழிச்சிடுறான். அதோட சேர்த்து காசுடைய சக்திகளையும் அழிச்சிடுறான். இங்கே ஷீ தன்னுடைய அண்ணன் ஆபத்தில் இருக்கிறத உணர்றான். அப்போது அவன் அங்கே போகிறான் ஃபயர் கிங் ஷீ கிட்ட. காசு இறக்கலை, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அவனோட சக்திகளை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். காசு இப்போது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறான். ஷீ அங்கேருந்து காசுவை கூட்டிகிட்டு போகிறான். ஹுவாங்தா அவனை சோதித்து காசுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, சிகிச்சைக்கு மெர்மெய்ட் ஸ்கேல் மற்றும் ஹியூமன் பிளட் ரெண்டுமே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இரண்டு லவர்ஸுமே மெர்மெய்ட் பிரின்சஸ் மற்றும் லீலியோ அதை பண்ண ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாங்துவா காசுவுக்கு சிகிச்சை பண்ணுறான். காசு உயிர் பிழைக்கிறான். ஆனால் அவனுடைய சக்திகள் அவனுக்கு திரும்ப வரல. ஏன்னா அவனுடைய சக்திகள் எப்போவோ அவனை விட்டு போயிருந்துச்சு. காசுவுக்கு தான் யூஸ்லெஸ் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்போது லீலியோ அவனுக்கு தைரியம் கொடுக்க அதோட அவனை சமாதானப்படுத்துகிறான். இங்கே எல்லா ட்ரைப் ஆட்களுக்கும் காசு தன்னுடைய சக்திகளை இழந்து தோத்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரியுது. காசு இப்போ யூஸ்லெஸ் ஆயிட்டான் அப்படின்னு ஃபயர் கிங்குடைய ராஜ்யம் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிக்குது. இங்கே காசு ஷீ கிட்ட சொல்கிறான், அவன் ஃபயர் கிங்கை விட்டு தூரமாக வேறு எங்கேயாவது போக சொல்கிறான். ஏன்னா காசுக்கு ஷீக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஷீ காசு கிட்ட அங்கேருந்து போயிடுறதா சொல்கிறான். ஆனால் அவன் அங்கேருந்து போகலை. ஷீ ஒரு ட்ரிக் செஞ்சு காசுவை மயக்கமாக்கி லாங்ஷங் கிட்ட அவனை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான். ஷீ ட்ரீமில் போயிட்டு எல்லா ட்ரைப் லீடர்ஸையும் பார்க்குறான். அவங்க ஹெல்ப் கேட்குறான். அவங்க எல்லாரையுமே தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்குறான். ஆனால் அவங்க யாரும் அதை ஒத்துக்கலை. அதுக்கு ஷீ தன்னோட பவர்ஸை காட்டி ஃபைட் பண்ணுறான். அப்போது எல்லாரும் அவனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஃபயர் கிங் எக்ஸ்லவரான ஷீயுடைய அம்மா கிட்ட கேட்குறான் ஷீ அவனுடைய பையனா அப்படின்னு. ஏன்னா அந்த குளோப் ஆஃப் டிஸ்பயருக்குள்ளே எந்த ஆட்களாலும் நுழைய முடியாது. அவன் ஒரு ஃபயர் பிளட்டாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஷீ உடைய அம்மா அவனுக்கு பதில் சொல்ல மாட்டான். காசு கிட்ட லாங்ஷாங் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறதா சொல்கிறான். ஆனால் காசு வெளிப்படையாக நேர்மையாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அவனுக்கு வேறு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டு லாங்ஷாங் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஹாங்துவா காசு கிட்ட மேஜிக் ஹீலர் பற்றி சொல்கிறான். அவன் காசு உடைய மேஜிக் பவர்ஸ் திரும்ப கொண்டு வர அவன் உதவுவான் அப்படின்னு சொல்கிறான். காசு லீலியோ ரெண்டு பேருமே அந்த மேஜிக்கல் ஹீலரை தேடி போயிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே ஷீயுடைய பிளானாக இருந்துச்சு. காசு அவனுடைய பவர்ஸ் இல்லாமல் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறான். நிறையா திருடங்க ஒரு பெண்ணோட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் காசு அங்கே இருந்தோ அவனால் அதை தடுக்க முடியல. காசு பிரின்ஸ் பட் அவன்கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லை. அதனால் காசு ரவுடிகளால் தாக்கப்படுறான். லீலியோ வந்து அவனை காப்பாற்றுறான். காசு இவ்வளோ யூஸ்லெஸ் வீக் அப்படின்னா அவனால் நார்மலாக யார்கிட்டேயும் சண்டை கூட போட முடியல, ஜெயிக்கவும் முடியல. ஆனால் லீலியோ ஒரு மனிதனாக இருந்து கூட அவளால் எல்லாரையும் ஜெயிக்க முடியுது. அதனால் காசு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறான். லீலியோ அவனை சமாதானப்படுத்துகிறான். இங்கே அந்த சோகத்தில் காசு இருக்கான். அங்கே ஷீ தன்னுடைய மாஸ்டர் பிளானை உருவாக்கிக்கிட்டு அப்படி ஒருவேளை லாங்ஷாங் ஃபயர் கிங்கை விரும்பி மயக்கிட்டா அப்போது அந்த ஃபயர் கிங் அவளை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு. ஆனால் ஷீ மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த நைட் அவனை சாகச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஷீ கிட்ட உருமாறுற அந்த சக்தி இருந்துச்சு. அதனால் லாங்ஷாங் உடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு ஃபயர் கிங்கை கொல்லணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா ஃபயர் கிங் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒருத்தர். ஷீ அந்த மெர்மெய்ட் குயின் கூடவும் ஒரு டீல் பேசுகிறான். அவன் சொல்கிறான் அவன் தான் நெக்ஸ்ட் ஐஸ் கிங் ஆக போகிறான் அப்படின்னும் அவனோட கல்யாணம் நடந்து
லாங்ஷன் நெக்ஸ்ட் ஐஸ்கிரீன் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறான். ஷீ அந்த லாங்ஷன் கிட்ட அவளை புலவியை நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறான். லாங்ஷாங் புலவி பிஹேவ் லாங்ஷாங் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. லாங்ஷாங் இதெல்லாம் காசுவுக்காக தான் பண்ணுறா. காசு உடைய ஐஸ் கிங்டம் திரும்பவும் அவன் கைவசம் வரணும் அப்படின்னு, காசு ஐஸ் கிங்டம் ராஜா ஆயிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். யாண்டா தன்னுடைய ஆட்கள் கூட அங்கே வரா காசுவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் அங்கே போனப்புறம் தெரியுது காசு அங்கே இல்லை அப்படின்னு. மெர்மேட் குயின் போய் சொல்கிறா காசு எங்கேயோ எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் சரியான டைமுக்கு ஃபயர் கிங் முன்னாடியே அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறா. யாண்டா ஷீ லாங்ஷாங் ஒன்றா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறா. ஷீ லாங்ஷாங்கை பாதுகாக்கிறது போல் நடந்துக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஷீ லாங்ஷாங் யாண்டா கூட ஐஸ் கிங்டம் போகிறான். அங்கே அவன் வந்து அடைஞ்சதும் அவன் இவ்வளோ நாள் கழித்து தன்னுடைய அம்மாவை பார்க்க போகிறான். அங்கே அவனுடைய அம்மா ஷீயை பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க, சந்தோஷம் படுறாங்க. இங்கே லாங்ஷாங் அந்த ஃபயர் கிங் ராஜா முன்னாடி டான்ஸ் பண்ணுறா. ஃபயர் கிங் அவள் டான்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறான். லாங்ஷாங் மேரேஜ் பண்ண அந்த ஃபயர் கிங் விரும்புகிறான். இது மூலமாக ஷீயுடைய பிளான் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. லாங்ஷாங் ஃபயர் கிங் கூட நெருக்கமாக இருக்கிறதுனால ரொம்பவே வருத்தப்படுறா. ஷீ காசு போல் உருமாறி அவளை சமாதானப்படுத்த வரான். அப்புறம் தான் அவன் காசு இல்லை அப்படின்னு தெரியுது. அவள் பார்த்தது உண்மை இல்லை, அது வெறும் ஃபேக் அப்படின்னு இதே போல் ஷீயும் புரிய வைக்கிறான். இதே போல் லாங்ஷாங் இடையில் ஃபயர் கிங் கூட நடக்கிற எல்லா விஷயமுமே ஃபேக் அப்படின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். காசுவோ லிலியோ கூட ஹீலர்கிட்ட போகிறான். அப்புறம் தான் தெரியுது அந்த மேஜிக்கல் ஹீலர் வேறு யாரும் இல்லை, அந்த காசுவோடைய பாட்டி தான் அப்படின்னு. அப்புறமா தான் காசுவுக்கு இதெல்லாம் ஷீயுடைய பிளான் அப்படின்னு தெரியுது. ஷீ தன்னுடைய அண்ணனை காசுவை அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளான் போட்டான் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் காசு டிசைட் பண்ணுறான் அவனும் ஐஸ் கிங்டம் போயிட்டு தன்னுடைய தம்பி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஃபயர் கிங்கை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஷீ ஃபயர் கிங்கை தோக்கடிக்க நினச்சி அந்த ஃபயர் கிங்குடைய வீக்னஸை கண்டுபிடிக்க நினைக்கிறான். ஷீ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அதனால் அவன்கிட்ட அதுக்கு ஒரு பிளானும் இருந்துச்சு. ஃபயர் கிங் மட்டும் இல்லாமல் ஃபயர் பிரின்ஸ் கூட லாங்ஷாங்கை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறான். லாங்ஷாங் சொல்கிறா ஃபயர் கிங் ஃபயர் பிரின்ஸ் நடுவில் போட்டி நடத்தி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் லாங்ஷாங் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த இடத்துல அப்பா பையன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபைட்டிங் நடக்குது. ஃபயர் கிங் அந்த போட்டியில் ஜெயிச்சிடுறான். ஏன்னா ஃபயர் கிங் தான் ரெண்டு பேர்லேயும் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் கூட. அப்போ தான் ஷீக்கு தெரிய வருது அவனுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு. ஃபயர் கிங் லாங்ஷாங்குடைய வெட்டிங் டே வருது. அப்போது வெட்டிங் செலிப்ரேஷன் ரொம்பவே கோலாகலமாக நடக்குது. ஷீயுடைய அம்மாவுக்கு ஷீயுடைய பிளான் காசுவை காப்பாற்றதுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்போது அவங்க ஷீயை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அவன் தன்னுடைய அண்ணனுக்கு உதவி பண்ணும் அவசியம் இல்லை, அவன் தன்னை பார்த்துப்பான் அப்படின்னும் அவனை அங்கேருந்து தப்பிச்சு போகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஷீ அவனோட அம்மாவை பேச்சை கேட்கல, அவனோட அம்மாவை மயக்கமாக்கிடுறான். அங்கே வெட்டிங் டேயில் லாங்ஷாங் போல் உருமாறி ஷீ அந்த ஃபயர் கிங் கிட்ட போகிறான். ஃபயர் கிங் முன்னாடி டான்ஸ் ஆடுறான். அப்போது அவன் ஃபயர் கிங்குடைய அந்த கையில் தன்னுடைய தாக்குதல் நடத்துகிறான். அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு அந்த ஐஸ் பிரின்ஸான ஷீ நினைக்கிறான். ஆனால் ஃபயர் கிங் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான். அவன் தன்னுடைய ஃபயர் சக்திகளை யூஸ் பண்ணி ஷீயை சிறைப்படுத்திடுறான். ஷீக்கு உதவுறதுக்காக மற்ற ட்ரைப் ஆட்களும் அங்கே வராங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷீ ஃபயர் கிங்கால் தோக்கடிக்கப்படுவானா, எப்படி அதை பண்ணுவான், காசு தன்னுடைய பவர்ஸை இழந்த அந்த பவர்ஸை எப்படி திரும்ப பெறுவான், அந்த பவர்ஸ் அவனுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் தெரிய வரும். ஷீ தன்னுடைய அண்ணன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கான். அவன் தன்னுடைய அண்ணனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கான். ஷீ என்ன பண்ண போகிறான் அப்படி, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க மறக்காதீங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கிஃபி வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.